நிறைய சினிமா பட்டு அரசியல் தலைகளா இருக்கு. சோ அதுல இந்த படத்துல இருந்து அரசியல் சார்பா எதுவும் கவர்மெண்ட்டும் மக்களும் அங்கீகரிக்கணும் நினைக்கிறாரு. சோ அதுதான் வந்து இதோட ஒரு சயின்ஸ், ஒரு இன்வென்டர், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவன் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான், அதை வந்து சாதாரணமா எடுத்துக்காம நீங்க அதை சீரியஸாவும் பார்க்கணும், அது ஒரு சொசைட்டிக்கு இட் கேன் மேக் அ சேஞ்ச் அப்படின்றதுதான் இந்த படத்துல. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் வாஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் அண்ட் அ ட்ரூ ஒரு ஒரு உண்மையான கேரக்டருடைய பத்தி தான் இந்த படமே. இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அ ரியல் கேரக்டர், பட் அப்கோர்ஸ் அவங்க பேர் நம்ம சொல்ல முடியாது, மேபி அவங்க அவங்க அதை விரும்பலை. பட் ஒரு ரியல் கேரக்டர், இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு ரியல் லிவிங் கேரக்டர். போன வாரம் தியேட்டர் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நிறைய பேர் ட்வீட் பண்றாங்க, நான் தியேட்டர் வாசல்ல இருக்கேன், நான் படம் பார்க்க முடியல. ஆஸ் அ ஃபேன் உங்களுக்கு எவ்வளவு ரிக்வஸ்ட் வந்திருக்கும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. அது என்னன்னா, சி ஒரு வேற ஒரு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு சி ப்ரொடியூசர் வந்து அவங்க ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க, அவங்க சில வேற ஒரு ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சிக்கல்ல வந்து அது வந்து எப்பவுமே ரிலீஸ் டென்ஷன்ல வந்து மாட்டோம். நம்ம படம்னு இல்லை, எல்லா படத்துக்குமே அந்த தடங்கல்கள் வரும். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருந்துச்சு, பட் ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருந்துச்சு. எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த்து வர வேண்டியது சிக்ஸ்தே வரலான்னு இருந்தது, ஆனால் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 100க்கு கீழே தான் ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிது. சரி, அவ்வளோ கம்மியாக போயிட்டோன்னா நமக்கு ஷேராக எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, சரி இந்த வாரம் வரலாம் சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ஷார்ட் பண்ணிட்டு வரோம். இல்லைனா வி குட் ஹவ் கம் த நெக்ஸ்ட் டே, பட் அதுக்குள்ளே ஸ்க்ரீன் புக்கிங்ஸ் முடிஞ்சுது. இல்லை இந்த வாரமும் பெரிய படங்கள்லாம் வருது, உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கு? நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். லைக் என்ன சொல்றது, சி நம்ம வந்து நம்மளுடைய ரிலீஸ் பிளானை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டோம்னா வி கேன் பிளான். அவங்க லாஸ்ட் டைம் ஆல்சோ வி காட் ஸ்க்ரீன்ஸ் இஷ்யூஸ்னால நாங்கள் ஹோல்ட் பண்ணதில் ஸ்க்ரீன்ஸ் பாதி ஸ்க்ரீன்ஸ் வந்து போயிடுச்சு. அதனால சரி நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டை நம்ம ரொம்ப கம்மி ஸ்க்ரீன்ஸ் போயிட்டோம்னா நமக்கு ரெவென்யூவாக நமக்கு ஒரு இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வீக் எடுத்தோம். அப்பார்ட் ஃப்ரம் இப்போ இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, குளிக்குள்ள ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஆரம்னு சொல்லிடுவாங்க. அதை ஸோ என்னன்னா, ஆக்சுவலி அறம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த படம் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல எடுக்கப்பட்ட படம். இது வந்து தள்ளி வருது, பட் அந்த அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் இந்த படம் பண்ணிட்டோம். முன்னாடியே கதை கேட்டுட்டோம், முன்னாடியே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சொல்லுவாங்களே அதுல அந்த படத்துல இருந்து சீன் உண்மையே வந்திருக்க வேண்டியது 2014. இந்த படத்துடைய ஷூட்டிங் டேட் நீங்க கவுன்சில கூட செக் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம். இல்ல, இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதுக்கான சோர்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. இல்ல அது வேணுன்றது அந்த படத்துடைய நோக்கம். அப்புறம் வந்து என்னன்னா, அதுக்கான சூழலும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அது காரணம் வந்து அரசாங்கத்தை மட்டும் சொல்ல முடியாது, பேரண்ட்டை சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸை சொல்லலாம். ஏன்னா ஒண்ணு பண்றப்பே வந்து இமீடியட்டா வீட்டில் சொல்லிடுவாங்க, டே தூக்கி அங்கே டெய் பண்ணிட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணுறான், எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்கான், என்ன கட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை அதை நோட்டீஸ் பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம பையன்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்ம குழந்தைகிட்ட எவ்வளோ இருக்குது, நம்ம பொண்ணு எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணணும். அதுதான் இங்கே பேசிக் பிரச்சனையாக தான்றேன். நான் யாருமே குறை சொல்ல, நம்மள தான் குறை சொல்லிக்கிறோம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் நிறைய வந்து ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் நிறைய அடி வாங்கணும் நானும் இவரும். ஸ்டண்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. அவர் பாவம், அவர்லாம் வந்து செம்மையாக அடி வாங்கினார். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டமான சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ஒரு 6 days 7 days ப்ராப்பர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ராஜசேகர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆக்ஷன் தான் அடிக்கிறாங்க பறக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று இருக்கணும். ஏன்னா இவருடைய ஆக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈட்டிலேயே வந்து அவருடைய ஆக்ஷன் வந்து பேசப்பட்டுச்சு. ஆக்ஷனுக்காகவே ஹி வில் பி நோன். ரவி சார் வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி அண்டர் ரேட்டட் டைரக்டர். திஸ் ஃபிலிம் வில் அகெயின் பிரிங் ஹிம் டு த டாப் லீக் அண்ட் ஹீஸ் காட் அ வெரி பிக் பொட்டென்ஷியல். ஐ மீன் நான் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக சொல்லுறேன். ஒரு நான் நிறைய டெபியூட்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் நான் என் கூட ஒர்க் பண்ண நிறைய டெபியூட்டன்ஸ் வந்து ஒரு நல்ல ஷைன் பண்ணி வந்திருக்காங்க. ஐ திங்க் ரவி சார் வந்து ஹி வில் கோ வெரி பிக் பிளேஸ், ஹி வில் டேக் அ வெரி பிக் பிளேஸ் அந்த லிஸ்ட். 4 வருஷ உழைப்புக்கு அப்புறம், பல தடங்களுக்கு அப்புறம், பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஃபைனலாக 12th வந்து ஐங்கரன் வெளில வருது.
என்ன சொல்றது பல முறை ரிலீஸ் டேட் போட்டோம், எல்லாருமே சொன்னாங்க என்ன எத்தனை வாட்டி ரிலீஸ் டேட் போடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இந்த படம் வந்து இப்போ வருது, நல்ல கண்டென்ட். இன்னொன்று, இந்த படம் இப்போவும் வந்து ஒரு டாக்ல இருக்குன்னா அது காரணம் ஆக்சுவலி ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். இந்த ப்ரெஸ் ஷோ பார்த்து அந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், பப்ளிக் ஒப்பீனியன் ப்ரிவியூ ஷோஸ்ல, ஏன்னா ஒரு படம் வருது ப்ரிவியூ ஷோவுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிவ்யூஸ் சரியில்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்நேரம் நாங்கள் ரிலீஸே பிளான் பண்ணியிருக்க முடியாது அந்த தடங்களுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறமா படம் சூப்பர்னு ப்ரெஸ்ல மீடியாவில் எல்லாரும் நீங்கள் சொன்னதுனால தான் இந்த படத்துக்கு திருப்பி ஒரு உயிர் வந்திருக்கு. ஸோ 12th ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபிலிம், லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு இந்த இந்த படம் மாதிரி தான் எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு டேலண்ட்டை அமுக்கி அமுக்கி கடைசியில் அவங்க வெளில வந்துடுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபிலிமாகவும் இருக்கும். I would sincerely like to thank the press and media because இந்த படம் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் ஒரு லைஃபோடு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இப்போ மக்கள் வந்து 12th பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரிவியூ ஷோஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, எல்லா ஷோஸ்லேயுமே வி ஹேவ் கிளாப்பிங் ரெஸ்பான்ஸ். படம் முடியும் போது ஃபுல் கிளாப்ஸோடு தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டாக இருக்குது, ஏன்னா இதில் எது மிஸ் ஆகிருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக்லாஷை சந்திச்சிருப்போம். பட் அதை தாண்டி இந்த படம் இந்த கண்டென்ட்டுக்காகவும் இந்த முயற்சிக்காகவும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். 12th தியேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி, எவ்ரி ஒன் கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம். ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் தியேட்டரில் நம்பிக்கையோடு வந்து பார்க்கலாம், தியேட்டருக்கு வந்து பாருங்கள்.